ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்ட்ராடே வியூ சேனலில் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு தேவையான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ரெகுலராக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். வெள்ளிக்கிழமை வந்துட்டு எப்படி ட்ராவல் இருக்குன்னு பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை நடந்து வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நான் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றதே பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. நிஃப்டி காலையில் அன்னைக்கு ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மார்க் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலேயே கேப் அப் பேட்டர்னில் ஓப்பன் ஆகி அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெசிஸ்டன்ஸ் 2 பிரேக் அவுட் பண்ணி ஃபர்ஸ்ட் கேண்டிலே அதிகபட்சம் ஹையான 22126 அப்படின்ற லெவல், அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 22000 வந்து கண்டிப்பாக டச் பண்ணணும் இந்த வாரம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த இடத்துல டச் பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் இருந்தாலும் சப்போர்ட் லெவல் வந்து பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் டேவோட லோ, அதாவது இந்த ரிவ்யூ ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படின்ற லெவலில் சப்போர்ட் எடுத்து 21800 அப்படின்ற லெவலில் சப்போர்ட் லெவலாக டச் பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோசிங் வைக்கும்போது 21853 அப்படின்ற லெவலில் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ நிஃப்டி பொறுத்தளவுக்கு 158 புள்ளிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல முடிச்சிருக்காங்க நிஃப்டி. ஸோ நிஃப்டி பொறுத்தளவுக்கு இது ஒரு பெரிய ஏற்றம் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம, அப்படிங்களா? சரி, ஓகே. அதே போல் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு மார்க் பண்ண லெவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம். ஒருவனாவே பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிஃப்டி போலவே பேங்க் நிஃப்டியும் காலையில் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்லேயே ஓப்பன் ஆனாங்க, ஓகேங்களா? ஸோ பெரிய ஒரு கேப் அப், இந்த கேப் அப் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது வெள்ளிக்கிழமை வந்துட்டு இப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்றது எதிர்பார்க்கல. பட் அந்த பட்ஜெட்டோட எஃபெக்ட்னால தான் மார்க்கெட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புல்லிங் செக்ஷன் போயிருக்கு. ஸோ நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படின்ற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது தாண்டிய மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி ரெசிஸ்டன்ஸ் 2 டச் பண்ணோடனே திரும்ப பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சரிவு வந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் 2 கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் இந்த 46692 அப்படின்ற லெவலில் டச் பண்ணதுக்கு அப்புறம் டவுனில் வந்து ரெசிஸ்டன்ஸ் 1 அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் லெவலாக ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ சப்போர்ட் லெவல் 46440 அப்படின்றதுல நம்ம வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த இடத்துல சப்போர்ட் லெவல் ரியாக்ட் ஆகி மார்க்கெட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப ஒரு புல்லிங் செக்ஷனில் போனாங்க. அதிகபட்சம் 46892 அப்படின்ற லெவல் வரைக்கும் ஹை போயிட்டு அங்கேருந்து திரும்ப ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது மார்க்கெட்டுக்குள்ளே. ஸோ மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்தாலும் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹையில் முடிச்சிருக்காங்க. பேங்க் நிஃப்டி 217 புள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைனஸில் முடிச்சிருக்காங்க. ஸோ மைனஸாக இருந்தாலும் பேங்க் நிஃப்டிக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குது அப்படின்றது என்னோட ப்ரிடிக்ஷன். இன்றைக்கி இடத்த வச்சு கம்ப்ளீட் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு ஒன்றும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம் நம்ம. அதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம டே சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பேங்க் ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோட டே சார்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டே சார்ட்டில் வந்து பாருங்கள் ஒரு க்ரீன் கேண்டில் இல்லாமல் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இருந்தாலும் ஏற்றத்தோடு தான் இருக்குது. அதாவது என்ன பண்ணுங்க, இங்கே ஒரு ரெட் கேண்டில், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க்ரீன் கேண்டில், திரும்ப ஒரு ரெட் கேண்டில், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மார்க்கெட் ஃபுல்லாக மேலே போயிருந்தாலும் ரெட் கேண்டிலே முடிச்சிருக்காங்க. பட் முடிச்சிருந்தாலும் 45970, அதாவது இந்த நியர் 46000 அப்படின்ற லெவல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லெவல் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்ப்போம். என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் கொஞ்சம் அப் ட்ரெண்டில் தான் இருக்காங்க அப்படின்றது என்னோட ப்ரிடிக்ஷன் தான். பட் இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிவோட் லெவல் நம்ம செட் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டிக்கு பிவோட் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 46254 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிவோட் லெவலாக இருக்குது. அதை தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் 1 மார்க் பண்ணக்கூடிய ஏரியா 46607 அப்படிங்கிறது வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்குது, ஓகேங்களா? அதே போல் சரி, ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 2 மார்க் பண்ணக்கூடிய ஏரியா 47245 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆர்க் ஒர்க்காக நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே போல் சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஏரியாவாக நாங்கள் கவனித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் இன்ட்ராடே பொறுத்தளவுக்கு மண்டே மார்க்கெட்டில் 45616 அப்படிங்கிற லெவல் வந்துட்டு பாருங்கள், ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலாக இருக்குது. அதை தொடர்ந்து செகண்ட் சப்போர்ட் லெவல் மார்க் பண்ணக்கூடிய ஏரியான்றதை பார்த்தோம் அப்படின்னா 45263 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு செகண்ட் சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக நாளைக்கு ஒரு மார்க்கெட்டில் ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும் அப்படின்றது என்னோடய ப்ரிடிக்ஷன். எப்படி இருக்குன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே போல் நம்ம நிஃப்டிக்கு மார்க் பண்ணிக்கலாம். நிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் இருக்காங்க. அதுக்கு காரணம் ரிசல்ட் சீசன். ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை வந்துட்டு நிறைய கம்பேக்ட் சேல்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் அதோட பேஸில் தான் மார்க்கெட் ட்ராவல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டு ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு 21928 அப்படிங்கிறது வந்துட்டு பாருங்கள் நம்மளுக்கு ஒரு பிவோட் லெவலாக இருக்குது. அதை தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் 1 மார்க் பண்ணக்கூடிய ஏரியான்றதை பார்த்தோம் அப்படின்னா 22551 அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ் 1. அதை தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் 2 மார்க் பண்ணக்கூடிய ஏரியா 22249 அப்படிங்கிற லெவல் வந்து பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்குது, ஓகேங்களா? அதே போல்
சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஏரியா 21,730 அப்படிங்கிறது வந்துட்டு பாருங்கள் ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல். அதை தொடர்ந்து செகண்ட் சப்போர்ட் லெவல் எடுக்கக்கூடிய ஏரியா 21,607 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு செகண்ட் சப்போர்ட் லெவலாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு மண்டே மார்க்கெட் உண்டான சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல். இந்த லெவலில் வந்துட்டு நமக்கு அப்படியே 5 மினிட் சார்ட்டில் மாற்றிக்கலாம். மாற்றணும் அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து பிவோட் லெவலுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிறங்காட்டிக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்லேயே க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் நாளைக்கு மார்க்கெட் வந்து 21,928 அப்படின்றத பிவோட் லெவல். ஸோ இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் கேப் பேட்டர்ல ஓப்பன் ஆனால் மட்டும்தான் வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்கும் நிஃப்டி பொறுத்தளவுக்கு. அங்கிருந்து 22,000 மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா தொடர்ந்து ஒரு அப்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 22,126 அப்படிங்கிற லெவலில் வந்துட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா திரும்பவும் ஒரு புதிய உச்சம் அப்படின்றத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். சப்போர்ட் லெவல் 21,730 அப்படின்ற லெவலில் நம்ம சப்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தொடர்ந்து ப்ரீவியஸ் டே உடல்லோ 21,658 அப்படின்ற லெவல். இந்த ரெண்டு லெவலே அப்படியே உடைக்காமல் நிற்கிது அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு அப்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. அதே போல பேங்க் நிஃப்டிக்கு நம்ம மார்க் பண்ணது ஃபைனல் சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி 217 வழியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ்ல முடிச்சிருக்காங்க 92. இந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லோ உடைக்காம மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டில வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ உடைக்காம சஸ்டெயின் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாருங்க இங்கிருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் எடுத்துருச்சு இது உடைக்காம அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லை. அதையும் உடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் 45,616 அப்படின்ற லெவல். அங்கிருந்து மார்க்கெட் டவுன் வந்தது அப்படின்னா 45,263 அப்படின்ற செகண்ட் சப்போர்ட் லெவல் உடைச்சது அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தா கொஞ்சம் டவுனில் இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு அப்டர்ன் வேணும் அப்படின்னா 46,600 அப்படின்ற லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா வந்து திரும்ப ஒரு அப்டர்ன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடக்கும் அப்படின்ற லைன் மார்க்கில் பார்த்துக்கலாம். நம்ம மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல வந்து இந்த அளவுக்கு அக்யூரஸாக ஒர்க் ஆகுது அப்படின்றது நீங்கள் வந்து லைன் மார்க்கில் பாருங்க. நான் சொல்ல கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தாலும் மறக்காம நம்ம சொல்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் வந்து செபிட் கிடையாது இதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தான். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.